நிந்தனை அம்சத்துடன் பேசியதாக யுயுஎம் விரிவுரையாளர் சிவப்பிரகாசத்திற்கு எதிராக போலீசில் புகார். புதிய அரசாங்கத்தை அமைத்துவிட்டால் அன்வார் ஜஹீத் மற்றும் நஜீப்பின் கைக்குள் இருப்பார் கூறுகிறார் மகாதீர். அந்நிய பிரஜைகள் தனிமைப்படுத்துதலுக்கான முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் இன்று முதல் அமல். மனைவியின் பிரசவத்திற்கு பணம் இல்லை, கொள்ளையடித்த ஆடவருக்கு 3 ஆண்டுகள் சிறை. மனிதவள அமைச்சின் ஏற்பாட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வாரந்தோறும் நடைபெறும். டைம் சஞ்சிகையின் உலகின் செல்வாக்கு மிக்க நபர்கள் பட்டியலில் நரேந்திர மோடி. மனிதவள அமைச்சின் ஏற்பாட்டிலான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இனி வாரந்தோறும் வியாழக்கிழமை மாய்கா தலைமையகத்தில் காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நடைபெறும். இன்று முதல் முறையாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொண்டு அங்கு வந்த பல்வேறு மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த பின்னர் மனிதவள அமைச்சர் தத்தோஸ்ரீ எம் சரவணன் இதனை தெரிவித்தார். இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். இவர்களில் வேலை தேடும் பட்டதாரிகளும் அடங்குவர். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொக்சோ பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் எத்தகைய அனுகூலங்களை பெற முடியும் என்பது குறித்தும் இந்த நிகழ்ச்சியின் போது சொக்சோ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். நாங்கள் ஜேபிலேருந்து வந்திருக்கோம். ஃபாதரோட சொக்சோ விஷயமாக வந்திருந்தோம். ஏன்னா 2 வாட்டி ட்ரை பண்ணோம், ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இங்கே வைபி வந்து பார்த்தோன்னே நம்ம பேசணும். அவங்க சொன்னாங்க இன்னொரு வாட்டி ஃபுல்லாக எல்லாம் ரீசெக் பண்ணிவிட்டு நான் அவங்களை திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி ஸ்பைனல் கோட்டில் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அது எனக்கு கம்பெனியே சூறாக கொடுத்துட்டாங்க, இந்தமாரி வேலை செய்ய முடியாதுன்னு. நான் வந்து மலேசியா நடைப்பட்டி வீரர், 1995 சீக்கிரம் தங்கப்பதக்கம் பெற்று இன்னும் தேசிய சாதனைனா என்னோட தான் இருக்குது. 10,000 மீன் நடைப்பட்டியில் உலகம் போட்டியிருக்கோம் போயிருக்கேன். நம்மளோட பிரச்சனை என்னென்னா 2 வாட்டி சொக்சோ இல்லாட்டி நம்ம எழுதி போட்டு கிடைக்கல. இது 2வது வாட்டி வந்திருக்கோம். இப்போ நம்ம அக்கீவ் ரொம்ப நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி லத்துவை பார்க்க வந்திருக்கோம் சொக்சோட விஷயமாக. இன்றைக்கு நம்ம பர்டிகுலர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்சிருக்கோம், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மை பிகாஸ் இப்போ மை டென்னிஸ் பக்குசி ரோதா மலேசியா telah menyumbang 2 pingat emas untuk negara sebelum ni, dan saya datang ke sini untuk bertemu dengan yang berhormat menteri mengenai permohonan perkeso kami lah. Bila di sini kami menjelaskan, menerangkan tentang permasalahan kami, jadi pihak berkenaan berjanji untuk menyelesaikan masalah kami. வீட்டு பிரச்சனால வந்தேன். பஜ்ஜிகான்ல மாசம் 350 வழி எங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறாங்க. சேவா வீட்டில் 400 வழிக்கு சேவா வீட்டில் இருக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை. பன்றாய வீடு முன்னே வச்சுருந்தேன், எல்லாம் லேலத்துக்கு போயிருச்சு. பன்றாய வீட்டுக்கு வண்டி நான் வந்திருக்கேன், உதவி கேட்டு டத்தோ சரவணனை பார்க்க வந்தேன். ஆனால் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தாய்மொழி பள்ளிகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நிந்தனை அம்சத்துடன் பேசியதாக யுயுஎம் எனப்படும் வட மலேசிய பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் சிவப்பிரகாசம் ராஜேந்திரனுக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்மொழி பள்ளிகளால் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் இவற்றை அகற்ற வேண்டும் என இப்போவில் செப்டம்பர் 21 நடைபெற்ற தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கான கல்வி கருத்தரங்கில் விரிவுரையாளர் சிவப்பிரகாசம் ஆட்சி உரையில் கூறியிருந்ததாக அறியப்படுகிறது. அந்த கருத்தரங்கில் 137 பள்ளிகளை பிரதிநிதித்து கலந்து கொண்ட சுமார் 200 பேருக்கு சிவப்பிரகாசத்தின் உரை தர்ம சங்கடத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியதாக கிளேபாங் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான நாகேஷ் கிருஷ்ணன் கூறினார். சிவப்பிரகாசத்தின் உரை நிந்தனை குற்ற அம்சங்கள் கொண்டதாக இருப்பதால் இது குறித்து நேற்றிரவு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததை உறுதிப்படுத்திய நாகேஷ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிவப்பிரகாசத்தின் உரை உள்நோக்கத்தோடும் இனத்வேஷத்துடனும் பொறுப்பற்ற முறையில் இருந்ததாகவும் நாகேஷ் தமது புகாரில் தெரிவித்துள்ளார். நிந்தனை சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமது போலீஸ் புகாரில் நாகேஷ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்குள் நுழையும் அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளும் தனிமைப்படுத்தப்படுவதற்கான முழு கட்டணத்தையும் இனி செலுத்தியாக வேண்டும். இன்று முதல் இது அமலுக்கு வருவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கும் தெரிவித்துள்ளார். இனி அந்நிய பிரஜைகள் அவ்வாறு தனிமைப்படுத்தப்படும் போது எந்த உதவித்தொகையும் வழங்கப்படாது.
முழு கட்டணத் தொகையையும் அதாவது 4,700 ரிங்கிட்டையும் அவர்கள் முழுமையாக செலுத்தியாக வேண்டும் என அமைச்சர் கூறினார். முதல் நபருடன் அறையை பகிர்ந்து கொள்ளும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நபர்களுக்கு தங்குமிட கட்டணமாக 700 ரிங்கிட் விதிக்கப்படும். 6 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்களுக்கு தங்குமிட கட்டணம் இலவசமாகும் என அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளிலிருந்து திரும்புவோர் மலேசிய பிரஜையாக இருந்தால் தனிமைப்படுத்தல் கட்டணத்திற்கு உதவித்தொகை வழங்க அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாகவும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறியதன் தொடர்பில் நேற்று 137 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இரவு விடுதி அல்லது மதுபான விடுதியில் இருந்ததற்காக 39 பேரும், கூடல் இடைவெளியை கடைபிடிக்காததற்காக 32 பேரும் கைது செய்யப்பட்டனர். டிகேஆர் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒருவேளை புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் வெற்றி கண்டார். அவர் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அம்மார் ஜாயித் அமிடி மற்றும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக் ஆகியோர் ஆட்டி வைக்கும் பொம்மையாகவே இருப்பார். கண்டிப்பாக அன்வாரால் சொந்தமாக சிந்தித்து செயல்பட முடியாது என முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் கூறியிருக்கின்றார். டத்தோஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவளிக்கும் அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக ஜாயித் மற்றும் நஜிப்பின் விசுவாசிகளாகத்தான் இருப்பார்கள். எனவே புதிய அரசாங்கத்தை அமைத்த பிறகு டத்தோஸ்ரீ ஜாயித் மற்றும் டத்தோஸ்ரீ நஜிப்பின் கைப்பாவையாகத்தான் டத்தோஸ்ரீ அன்வாரால் இருக்க முடியும். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் தலையாட்டி பொம்மையாக மட்டுமே அவரால் செயல்பட முடியும். இல்லையே இன்று தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு நடக்கும் நிலை நாளை டத்தோஸ்ரீ அன்வாருக்கும் நடக்கும் என மகாதீர் கூறியுள்ளார். டைம்ஸ் சஞ்சிகை வெளியிட்டுள்ள இவ்வாண்டுக்கான உலகின் செல்வாக்குமிக்க 100 நபர்களின் பட்டியலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி சுந்தர் பிச்சை ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவிலிருந்து இப்பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் ஒரே அரசியல்வாதி நரேந்திர மோடி மட்டுமே. இந்தியாவின் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அமைதி போராட்டம் நடத்திய டெல்லி ஷஹீன் பாக் பகுதியைச் சேர்ந்த 82 வயது மூதாட்டி பில்கிஸும் 2020 ஆண்டுக்கான டைம் சஞ்சிகையின் செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது. தமது மனைவி இரண்டாம் குழந்தையை பிரசவித்த போது செலவுக்கு பணம் இல்லாததால் தாம் கொள்ளை அடித்ததாக ஒப்புக்கொண்ட கொல்கலன் லாரி ஓட்டுநருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒரு பிரம்படியை விதித்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவத்தில் கட்டண கார் சேவை ஓட்டுநரான 68 வயது மருதமுத்து என்பவரிடம் அவ்வாடவர் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்துள்ளார். சம்பவத்தின் போது மருதமுத்துவின் காரில் பயணித்த யாப் சின்பூன் எனும் அவ்வாடவர் காரை பாதி வழியிலேயே நிறுத்தச் சொல்லி பின்னிருக்கையில் இருந்தபடி அம்முதியவரின் வயிற்றில் கத்தியை வைத்துள்ளார். அதோடு மருதமுத்துவின் கழுத்தையும் அவர் நெரித்துள்ளார். கல்வி, மனித மூலதன மேம்பாடு மற்றும் சமூக விவகாரங்களுக்கான பேராட்சிக்குழு உறுப்பினர் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தார். This news powered by JP Global Engineering.